ஏனி நம்ம புல்லட் ஷோரூம் முதலாளி மொத்த காட்டு எல்லாருக்கும் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் வித் ரைடு வித் ப்ரோ. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரைடிங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம், மணிமுத்தர் டேமுக்கு போயிட்டுருக்கோம். அது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏரியா இருக்க இடம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 144 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அம்மா என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு மணிமுத்தர் டேம் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருந்து எழுதி அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணும்னா அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தாளை கொடுத்துருக்கேன். என் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் பார்த்தீங்கன்னா தாளை கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அப்படி நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் பெல்லாக கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு சைடில் பெல்லாக கிளிக் பண்ணி ஆள் கொடுக்காமல் இருக்கீங்க. ஸோ அதான் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம போட்ட வீடு வரும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தலை கமெண்ட் பாக்ஸில் எழுதி குத்தி சேருங்க மக்களே. அதை இன்னும் சூப்பராக இதில் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ ட்ரிப்பாக போகல, முதல்ல வீடியோ பார்த்த மாதிரி நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டுருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரோட்டு பார்த்திங்கன்னா நம்ம களியக்கொலை போகிறோம். களியக்கொலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி மார்த்தாண்டம் ரோட்டு பிடிக்கும். ரோட் மார்த்தாண்டில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போய் அங்கே திருநெல்வேலியில் பிடிச்சி அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா மணிமுத்தார் போக போகிறோம். மணிமுத்தாரில் பார்த்தீங்கன்னா எந்த வேறு பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாடு பிளேஸ் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். டூரிஸ்ட் பிளேஸும் எந்த பிளேஸும் ஓப்பன் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம போகலான்னு பிளான் பண்ணிருந்தோம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியா பிளேஸ் ஆனதால் மணிமுத்தர் வாட்டர் ஃபால்ஸுக்கு யாருமே உள்ளே விடுறதில்லை. ஸோ நம்ம அந்த பிளேஸ் பிளானை கட் பண்ணி மணிமுத்தர் டேமுக்கு போனோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மணிமுத்தர் டேம் பார்த்திங்கன்னா யார் எல்லாருமே ஓப்பனில் போயிட்டு போகிறாங்க. ஸோ யாரையும் லாக்டவுன் அப்படின்னு யாரையும் பிடிச்ச நேரத்தில் எல்லோரையும் மேலே அவுட் பண்ணுறாங்க. மணிமுத்தர் வாட்டர் ஃபால்ஸுக்கு நீங்கள் போக முடியாது. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மணிமுத்தர் டேமுக்கு மட்டும்தான் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸும் அங்கே வராங்க, உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு ப்ராக் எடுத்தேன். வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன் ஃபுல்லாகவே, உங்களுக்கு பார்த்து தெரியும். ரொம்ப நேரம் போய் ஆரல்வாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ட்ரிப்பு போகிறதுனால நம்ம கொஞ்சம் ப்ராக் எடுக்க வேண்டியிருந்து. ஸோ நானும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கரும்பு ஜூஸ் கடை பக்கத்தில் இருந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக் வந்து எடுத்தோம். மைனி நம்ம புல்லட் ஷோரூம் முதலாளி மொத்த காட்டு எல்லாருக்கும் ஹல்க் அண்ட் ஹல்க். ஓ லவ் அதில் என்ன பண்ணிக்கணும் ரெக்கார்டு வேண்டிக்கணும் எல்லாம் ரெக்கார்டு என்ன ஸ்டோரூம் முதலாளி ஒன்றாயிரம் பாட்டு வீடியோ நான் அந்த கையில் எடுத்து போய் சூப்பராக கட்டியது போல மொத்த மலைக்கே சைடு மொத்த மலை ஃபுல்லாக ஏன்னா இஷ்டப்பட கடந்த ஆறு பாய் மொழி கழிச்சுட்டு ஆறு பாய் மொழி கழிச்சுட்டு இல்லை ஃபுல்லாக அந்த இது காட்டிடுது அதான் ஏன்னா நான் இந்த எப்போ மாதிரி ஆறு பாய் மொழி கழியம்பா ஒரே போக்கு நான் இன்னும் இப்படி 50-60 கிலோமீட்டரில் வரேன் ஸ்பீடில் அல்லது இந்த போக்கு ஒரு போக்கு நீங்களும் பார்க்குறேன் 100-130 கிடைச்சிட்டு ஆ நல்ல அடிப்படை ரோடு இது இனி மொத்தம் இது பையன் ரோடு இந்த அணை பார்த்தீங்கன்னா எது கட்டினாங்க பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து கடலில் சேராமல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த அணை கட்டினாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்ல இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச காமராசர் ஐயரை பார்த்தீங்கன்னா அவர் திட்டத்தில் இந்த அணை கட்டினாங்களாம். அதுவும் இல்லை ஆண்டு பார்த்தீங்கன்னா 1958 தான் சிங்கம்பட்டி என்னும் இடத்துல தான் இந்த அணை வந்து செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நேரம் இப்படி இருக்கையில் இப்போ தான் கொஞ்சம் மெயின்டென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா 118 அடி வரைக்கும் இந்த அணையில் நீர் தேக்கலாம்னு அப்படி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 5511 மில்லியன் கனஅடி குளல கொண்ட இந்த அணையாக மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த அணை பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு க்ளீனாக வச்சுருக்காங்க இந்த அணையை. அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு
பாராட்டு தான் கொடுக்கணும். இந்த அணை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நிறைய நிறைய பிளேஸுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தெற்கு வீரநல்லூர், கரிசலம்பட்டியாக இருக்கட்டும், பச்சையாறாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை திசையான் விழா இருக்கட்டும், அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட இடங்களுக்கு சுமார் 65,000 ஏக்கர் நிலங்களுக்கு இந்த பாசன வசதி இந்த நிலத்தை கொடுக்குறாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ, அதாவது நான் ஒரு வியூ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாலம் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு வியூ இங்கிறது பார்க்க முடியும். காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாம காற்றாக இருக்குது. ஸோ போகிறது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த வீடியோ தான் நான் முதல்ல வந்து இந்த போட்டிருந்தேன், ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குளிக்கிற சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கும். நானும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இதில் தான் கேரி போனோம். பார்த்தீங்கன்னா இங்கே படி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, இப்போ ஒரு சின்னதாக அந்த ஒரு குகை மாதிரி, அதுக்கு உள்ள அடி பார்த்திங்கன்னா படி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. போகிறது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபேமிலியாக போனீங்கன்னா சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் இந்த பிளேஸில். நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம் இந்த பிளேஸில். டாப் வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவல், மக்களை சூப்பராக இருந்து பார்க்குற அந்த பிளேஸு, என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸ் போனோன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு உங்களுக்கு போகலாம், செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் நம்ம குளிக்க முடியல. ஆனால் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அணையில் ஒரு பிளேஸ் இருக்குது. நிறைய ஃபேமிலிஸ் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வராங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க குளிக்கிறதுக்கு இந்த பிளேஸில். ஸோ பார்த்து உங்களுக்கு குளித்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகிற ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த பிளேஸு. ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பண்ணு காண்டிட்டு தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காற்றும் செம்மை அடிக்குது. நம்ம போகிற பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தும் குளிக்கலைன்னா கொஞ்சம் அசிங்கமானது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பிளேஸ்லேருந்து இங்கே வராங்க, தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும், நிறைய பிளேஸ்லேருந்து இங்கே இந்த மணிமுத்தாறு டேமுக்கு வராங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள், பார்த்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட். உங்களுக்கு ஒரு நாள் டைம் எப்படி போனது தெரியாது, ஏன்னா நாங்கள் அந்த அளவில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம் இந்த பிளேஸில். ஸோ போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை, சூப்பராக போய் குளிச்சுட்டு வரலாம். என்ன காரணம் எப்படி இருந்து இந்த ட்ராவல் ரைடு தோர்த்து ஆகி போதே எப்படி கேமரா எப்படி தோர்த்து அப்படி பாடி பில்டர் நெக்ஸ்ட் பாடி பில்டர் 55 கேட்டகரி. ஸோ நண்பா மணிமுத்தாறு டேம் நீங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். நாங்களும் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக லாக்டவுன் அப்புறம் நீங்கள் வரணும், கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் தாள கொடுக்குறேன், வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சில விலகி ஆளில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்கை போட்டுட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். வாழ்க்கை வளமுட்டேன்.